ஹலோ வைஸ் வெல்கம் பேக் டு ஹேஷ்டாக் யூடியூப் சேனல். நான் உங்கள் விஜய் சமீர். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூசர் இல்லை, ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டினே சொல்லலாம். 4 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சுட்ருக்கேன் நம்ம அஜய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் ப்ரோ. உங்களை பற்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா மீட் பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூவில். ஸோ ஹாப்பியாக இருக்குது ப்ரோ. வந்து ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் ஒரு கரெக்டான டைம் வந்துருக்குது எங்களுக்கு, நாங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணதுக்கு. ஸோ என்ன பார்த்து சிரிக்கணும் அந்த மாதிரி தான் நான் டான்ஸ் ஆடுனேன் தவிர எனக்கு ப்ரொஃபஷனலாக ஆட தெரியாது. கற்றுக்கிட்டு தான் ஆடும், ப்ரொஃபஷனலாக அதை தவிர்த்து நான் ப்ரொஃபஷனலாக ஆடத்தெரியாது. நான் வந்து நான் சிரிப்பாங்க, அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தேன். அதுமாதிரி ஆடிட்டு இருக்கும்போது நிறைய டிவி ஷோஸ்லாம் போவேன், எனக்கு அது பண்ணணும், அதெல்லாம் ஆசை. ஸோ ஒரு ஷோக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன், நம்ம பெரிய டெலிவிஷனில் தான் ஒரு ஷோக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். கரெக்டாக அப்போ எனக்கு வந்து இந்த கை ஒடிஞ்சிது. அந்த கை ஒடிஞ்சு நான் வீட்லேயே இருந்தேன். ஸோ அப்போ வீட்லேயே சும்மா இருக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கப்புறமா காலேஜ் போயிட்டு அதையே கண்டினியூ பண்ணேன் சும்மா வீடியோ போகிறது. ஸோ அப்போ கிளிக் ஆகிட்டு ஒரு வீடியோவில் தான் அது இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே இதுவாகிட்டு. ஸோ எப்படியோ நம்மளுக்கு தேவை ஒரு 4 பேர் சிரிக்க வைக்கணும். ஸோ எந்த இதில் சிரிக்க வச்சாருன்னா ஸோ இதில் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே இது ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கண்டென்ட்ல எப்படி யோசிக்கிறீங்க? அதுதான் எனக்கே தெரியல, அப்படியே தூங்கினே இருப்பேன். திடீர்னு கரெக்டாக என் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா அஜுன்னு, அதான் என்னோட பேரே போட்டு ஒரு நம்பர், இன்னொரு நம்பரில் வந்து சேவ் பண்ணியிருப்பேன். அந்த சேட் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், 4 மணி 3 மணி நைட்டு 2 மணி யோசிக்கும் போதெல்லாம் நீங்கள் பட்டினா அதில் இது டைப் பண்ணி வச்சுப்பேன். அப்படிதான் அது எப்படியோ யோசிக்கிறது, எதனா பார்த்தனா இப்போ இந்த மரத்தை பார்த்தேன் எதனா யோசிக்கிறது, அப்படியே யோசிச்சு அது இதுவாயிடுச்சு. இப்போ அதே பழக்கமாயிடுச்சு. இப்போ வந்து எங்கன்னா வெளியே போனால் கூட அதை பார்த்தா ரசிக்க தோணலை, எதனா யோசிக்கிறேன் பார்க்குறீங்க. அதுதான் அப்படிதான் தோணுது இப்போ. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் இந்த கண்டென்ட்லாம் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலி பார்ப்பாங்களே, அப்போ அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணாங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது? நான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே தான். நான் வீட்டில் வந்து அப்போது நான் 12th படிக்கும்போது வந்து பயோ குரூப் எடுத்து டாக்டர் ஆகிடு அப்படிலாம் சொல்லி தான் இது பண்ணாங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி தான் படிக்க மாட்டேன், 10th வரையும் நல்லா படிச்சிருந்தேன், அதுக்கு மேலே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பில் விட்டேன். 12th முடித்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ SRM-ல படித்தேன், அங்கேருந்து ட்ராப் அவுட் ஆகிட்டு MGR-ல படித்தேன். ஆனால் படித்தது ரிஸ்காக தான் படித்தேன். ஸோ அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதே ஜேர்னிலே போயிட்டுருக்கேன். சூப்பர் ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்கள் ஒரு ரேஞ்சில் இருக்கீங்க, ஒரு 4 lakhs ஃபாலோவர்ஸ். ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நீங்கள் உங்களை எங்கே பார்க்குறீங்க? நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் இல்லை, என்னோடய ஆசை, என்னோடய கனவு எல்லாமே சினிமா தான். அங்கே தான் பார்க்கணும், அங்கே தான் பார்ப்பீங்க எல்லாருமே. கண்டிப்பாக உங்கள் ஃபேன்ஸ் எல்லாரும் அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட் அது செலக்ட் ஆகிருக்கீங்க? ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது, ஆல்ரெடி ஒன்று முடிஞ்சிச்சு, இப்போது அப்டேட் ஒன்று இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அது வந்துடும். அது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட், ஸோ அதனால வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு சூப்பராக ஒரு கிஃப்ட் ஏதோ இருக்குது, சரியான தரமான சம்பவம் இருக்குது. ஓகே ஓகே ப்ரோ, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கோம், பண்ண லைவில் ஏதாச்சும் பண்ணி காமிக்கிறீங்களா? லைவில் ஐயோ, இப்போதைக்கு லைட்டாக உடல்நிலை சரியில்லை அதுதான். ஓகே ஓகே ஓகே, உங்கள் லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி அங்கே சுற்றி லவ் ஸ்டோரி தான் நிற்கிறீங்க. லவ் ஸ்டோரிலாம் இல்லை ப்ரோ, அது என்ன சொல்கிறதுனா அப்போது நிறைய லவ் ஸ்டோரி இருந்தது, நிறைய இருந்துச்சு அப்போது. அது அப்போது ஒரு 9th வரைக்குமே இருந்தது. 9th படிக்கும் போது அவ்வளோ இருந்துச்சு அவங்களுக்கு. ஆமாம், 6th அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் லவ் எனக்கு. ஸோ அதான் ஒரு லவ் ஸ்டோரி. அந்த பொண்ணு அந்த வேணாம் நினச்சி, நிறைய பொண்ணு வேணாம் நினச்சி, அவ்வளோதான். அப்படி அவன் வேணாம் சொன்னதுனால தான் இந்த ரேஞ்சில் இருக்கும். அதுதான் ஒரு கண்டென்ட் ஒன்று யோசித்தேன், அது நான் உங்களுக்காக சொல்கிறேன், உங்களுக்காக பர்சனலாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து வேணான்னு சொல்லிட்டு அப்போது, இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஆனால் நான் அதையே மைண்டில் போட்டு ஏற்றி அப்போது அது ரொம்ப ஓல்டு வேணான்ட்டு. ஆக்சுவலாக நான் என்னோட டான்ஸ் கிளாஸ்லேருந்து இந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுறேன், இந்த நம்பரில் மெசேஜ் பண்ண, எந்த நம்பரில் மெசேஜ் பிளாக் பண்ணியிருக்கா? அப்போ நம்ம பண்ணி, நீ என் நம்பரை பிளாக் பண்ணுற, நான் உன் நம்பரை என்னோட சேலரியாக மாற்றி காட்டுறேன்டி அப்படின்ற, புரியுதா? அப்படி புரியுது, மாற்றி காட்டுறேன்டி. அந்த ஒரு இப்போ வந்து ஆக்சுவலாக நான் பசங்க கூட இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த பொண்ணு அந்த இதுவே எப்பவுமே என் கூட பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பசங்க, அவங்க இல்லாமல் நான் இல்லை கண்டிப்பாகவே. நான் காலைல ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் என் கூட தூங்குவேன், என் கூட தூங்குவாங்க. டெய்லி ஒரு 2 பேர் என் கூட கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்க இல்லாமல் அதனால எனக்கு பற்றி லவ் ஸ்டோரி இல்லை, ஃப்ரெண்ட் ஸ்டோரி தான் இருக்குது. ஸ்டோரி தான் இருக்குது, ஆமாம், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஸ்டோரி தான் இருக்குது. ஓகே ப்ரோ, பீட்டர் ப்ரோ கூட நிறையபடி பார்த்துருக்கோம், உங்களா வீடியோஸ் பார்த்து. உங்களுக்கும் பீட்டர் ப்ரோக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? ஷேர் பண்ணுறது தான் எங்கள் வேலையே, என்ன நடக்குது ஷேர் பண்ணிக்கிறது, அதுதான் எங்களோட ரொம்ப ஒரு பிடிச்ச பர்சன் தான்.
ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இதில் என்னானே தெரியாது. ஸோ எனக்கு ஒரு ஒரு வழி காட்டினது அவர் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஆக்சுவலாக என்னானே தெரியாது, நான் எங்கேயோ ஒரு வீடியோ பண்ணிவிட்டு அப்படி இப்படி போயிட்டு இருந்தேன். ஸோ ஏதோ பண்ணிட்டு தானே கரெக்டாக பண்ண வச்சது அவர் தான், நான் சொல்லுவேன் கண்டிப்பாகவே கரெக்டாக பண்ண வச்சது அவர் தான். ஸோ நான் எது பண்ணாலுமே வந்து இது கரெக்டாக தப்பா அது, ஏன்னா அவருக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு இது போயிட்டாருன்னு சரி, ஜான் ஒரு அண்ணா இருக்கு, அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லை. ஸோ தெரியும் அவர், அவங்க ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக கைட் பண்ணுவாங்க அந்த ஒரு இதுலேருந்து. ஸோ அந்த ஒரு பாண்டிங் எப்பவுமே இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாகவே. இப்போ நீங்கள் உங்களையே டிஸ்கிரைப் பண்ணும் ஒரு அஞ்சு வேர்ட்ஸில். அஞ்சு வேர்ட்ஸ்லையா? எப்பவுமே ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாள், என் கூட இருக்கிறவங்கள ரொம்ப 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 ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாள். எதனா ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணுறனா கண்டிப்பாக பண்ணுறாள். ஃப்ரெண்ட்ஸுக்காக எதுவும் வேணால் பண்ணுறாள். வேறு என்ன இருக்குது, வேறு ரோட்டில் ஒரு ரோட்டில் இல்லை, எங்கே ஒரு பொண்ணை பார்த்தாலுமே பேசணும்னு முடிவு பண்ணால் பேசுவேன். அதுதான் சொல்லிட்டு இல்லை, எங்கே என்ன ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணால் பண் அந்த அது அந்த பயம் அந்த இதெல்லாம் இல்லை. இவ கூச்சப்படுறது பயம் நம்மளுக்கே தெரியும், நம்ம அழகாக இருக்கோம்னா பேச கிடையாது பேசுவாங்க. அதை நம்ம அழகாக எனக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம கூச்சம் பண்ணோம். அந்த ஒரு கூச்சமே இல்லாத ஒரு ஆள். அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறானுங்கன்ற ஒரு தைரியத்தில் சுற்றுறாள் சுற்றுறாள். ஆமாம், அது மட்டும் ஒரு உண்மையான விஷயம். அது வேற லெவல். ஓகே ப்ரோ, இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ப்ரப்போசல் வந்திருக்கு? அது நிஜம் வந்துருக்குது சார். கும்மா கவுண்டிங் ஒரு 50, 200, 400, 500, 100,000, 1,00,000 என்ற அளவுக்கு இல்லை ப்ரோ. நீங்கள் வேறு சும்மா போதா இல்லை ப்ரோ, பார்க்குற எல்லாரும் அண்ணாண்டி நாங்கள் நம்மனா போடுறது பார்க்குறவங்க யாரும் அண்ணா சொல்லாதீங்க ப்ரோ, இது ஃபீல் பண்ணுறாரு. அவ்வளோ இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்கள் செலிபிரிட்டி க்ரஷ்ஷு எப்பவுமே வந்து கீர்த்தி சுரேஷ் தான். கீர்த்தி சுரேஷ், கீர்த்தி சுரேஷ் தான். அவங்கள பார்த்தா வந்து என்னையே மெய் மறந்து போயிடுவேன். அதுவும் ஒரு மறக்க முடியாத சம்பவம்னா, சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகுது. நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன், சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த தியேட்டரில் வந்து ஒரு 100-150 பேனர் இருக்கு, எல்லாருமே தளபதி பேனர். நான் ஒரே ஆள், நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து கீர்த்தி சுரேஷ் பேனர் வச்சுக்கிறோம், ஒரே பேனர், பெரிய பேனர் வச்சுக்கோ நாங்கள் ரெண்டே பேர் சேர்ந்து. ஸோ அப்போல யாரா இவனுங்க, அதுவும் இந்த சைடு ஃபுல்லாக நானும் கீர்த்தி சுரேஷன் இந்த ஃபோட்டோ ஒன்று, அதை நான் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஃபோட்டோ அது. இந்த சைடு நானும் கீர்த்தி சுரேஷன், அந்த சைடு என் ஃப்ரெண்டும் கீர்த்தி சுரேஷன், நடுவில் கீர்த்தி சுரேஷ் ஃபோட்டோ போட்டு ஃபுல்லாகவே பேனர் ஃபுல்லாகவே கீர்த்தி சுரேஷ் ஃபோட்டோ போட்டு எங்கள் தலை வீடு போட்டோ. ஸோ அங்கே வர எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாரா இவனுங்க, அதுவும் சென்ட்ரா அந்த தியேட்டருக்கு சென்ட்ரா வச்சிட்ட பெருசா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப க்ரஷ்ஷு, ஒரு விரித்தனமான ஃபேன். அது ஏன்லாம் தெரியாது, அந்த ரெமோ அந்த பீரியட்லேருந்தே ரொம்ப ஃபேன் அது. இப்போ மேம் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சுன்னா எப்படி அந்த அந்த ஃபீலிங்லாம் எப்படி இருக்கும்? அதுதான் எப்படி சொல்ல முடியாது, அந்த வார்த்தையே வரல பாருங்க, அந்த மாதிரி ஒரு இதுவாகிடுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கீ சுரேஷ் நம்ம யார் டேரக்டர் பண்ணுறாங்களோ உங்களை ஃபோன் பண்ணி பார்ப்பாப்பா, பண்ணாமல் இருக்கும் உங்களை மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். ஃபைனலாக நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சொல்லிட்டீங்கன்னா ஹேஷ்டேக் சேனல் ஹேஷ்டேக் டுடே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே வீடியோ கீழே தான் ஹேஷ்டேக் போடுவாங்க, ஆனால் இவங்க வீடியோவே ஹேஷ்டேக்கில் தான் போடுறாங்க. ஸோ ஹேஷ்டேக் டுடே சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வைத்தீங்க, வீடியோலாம் தார்மாராக வரும். Thanks.